ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத் நாட்டோட மூணு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், தினார் மதிப்பு. குவைத்தோட இன்னைக்கான ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்தியாவுக்கானது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 253 ரூபா, இலங்கைக்கானது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1192 ரூபா. நீங்கள் எந்த பேங்கில் இந்த பணம் அனுப்புறீங்களோ அந்த பேங்கை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி குவைத் வானிலை அறிவிப்பு மையம் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஜூன் மாதம், ஜூலை மாதம் எப்போதுமே, ஜூன் டு ஜூலைலாம் வந்து எப்போதுமே வந்து இந்த புழுதி காத்து அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எப்போதும் நடக்கிற ஒரு விஷயம் தான், அதனால் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கால சூழ்நிலை மாற்றங்கள் வந்து செப்டம்பர் இறுதி வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அப்பப்போ மணல் காத்தெல்லாம் வர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 4 நாளில் மட்டும் திறந்தவெளி பகுதிகளில் வந்து தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு குவைத் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயில் நேரத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த நாளையில 243 வழக்குகள் இது சம்மந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு குவைத் உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குவைத்தோட இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸோட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.